நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் சிறுவன் ஓட்டிய பொக்லைன் வாகனம் திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்தான். சேரன்மாதேவியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மகேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் அப்பகுதியில் அந்த வாகனத்தை யாரும் இல்லாத நேரத்தில் இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பொக்லைன் வாகனம் திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அப்போது சிறுவன் மகேந்திரன் மீது பொக்லைன் வாகனம் விழுந்ததால் உடல் நசுங்கிய நிலையில் உயிரிழந்தான். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் போலீசார் சிறுவன் மகேந்திரனின் அண்ணன் மற்றும் தந்தை மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் மெலட்டூர் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. களஞ்சேரியில் இருந்து பள்ளி அகிரகாரம் நோக்கி சென்ற மினி பேருந்து உதாரணமங்கலம் தோட்டம் பகுதி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10 பேர் லேசான காயங்களுடன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகர் பகுதியில் தண்ணீர் இருந்த வாளியில் தலைக்குப்புற கவிழ்ந்த 1.5 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. அவிநாசி நகரில் பாபி என்பவரின் 1.5 வயது பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டில் உள்ள குளியலறைக்கு சென்று அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த தண்ணீர் வாளியில் தடுமாறி தலைக்குப்புற விழுந்துள்ளது. குழந்தையின் அழும் குரல் கேட்டு குளியலறை சென்ற தாய் வாளியில் இருந்து குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டியை தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டனர். மேட்டூர் தொட்டில்பட்டி காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலத்தில் இருந்து 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மூதாட்டியை உயிருடன் மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மூதாட்டி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தற்கொலைக்கு முயன்ற முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. காணியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் 32 ஏக்கர் நிலம் அவரது மகன் கிருஷ்ணராஜ் பெயரில் இருப்பதாகவும் மீதமுள்ள 8 ஏக்கர் நிலம் குப்புசாமி பெயரில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணராஜன் தனது மாமனாரான விடியா திமுக கட்சியைச் சேர்ந்த அழகப்பன் என்பவருடன் இணைந்து நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க சென்ற முதியவர் குப்புசாமி திடீரென மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அப்போது அருகில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் சாலையில் தேங்கி நின்ற மழை நீரில் விழுந்த தனது செல்போனை திமுக நிர்வாகி தேடும் வீடியோ வெளியாகியுள்ளது. நல்லூர் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சுதர்சன் தனது இருசக்கர வாகனத்தில் கன்னியாகுமரி நோக்கி சென்றுள்ளார். அப்போது இடலாக்குடி சாலையில் செல்லும் பொழுது அவரது பாக்கெட்டில் இருந்த செல்போன் அங்கு தேங்கி இருந்த மழை நீரில் விழுந்துள்ளது. இதையடுத்து அவர் தனது நண்பர்களை அழைத்து வந்து சாலையில் தேங்கி நின்ற மழை நீரை மாற்று வழிக்கு திருப்பிவிட்டு செல்போனை தேடும் வீடியோ வெளியாகியுள்ளது. சாலைகளை மேம்படுத்தாத விடியா திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிக்கே இந்த நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கிண்டலாக பேசிக் கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மக்கள் கணினி சர்வர் பிரச்சினை காரணமாக நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. சத்துவச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். அப்போது கணினி சர்வர் பிரச்சினை காரணமாக மக்கள் மனு அளிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அவதிக்குள்ளாகினர்.